வணக்கம். நான் வந்து விஜய் மில்டன். 30 films சினிமாட்ராஃபி முடித்தாச்சு. ஒரு 8 films கேமராமேன் அண்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியாச்சு. விவோ X90 Pro ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ஜீஸ் லென்ஸ் இருக்குது. ஸோ விச் இஸ் எ வெரி கிரேட் நியூஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ். அண்ட் இதோட சென்சார் வந்து 1-inch சென்சார், சோனி IMX சென்சார். ஃபுல் ஓப்பன் வந்து F1.6. ஸோ அது என்னென்னா, லோ லைட் லெவலில் நைட் எஃபெக்ட் எடுக்கிறது, நைட் ஷூட் எடுக்கிறதுக்கு லிட்ரலாக லைட்டு தேவையில்லை. என்ன எக்ஸிஸ்டிங் இருக்கோ அதை வச்சே நம்ம எடுத்துடலாம். சில ஷார்ட்ஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. லோ லைட் ஃபோட்டோகிராஃபி மோஸ்ட்லி நம்ம மூவிஸோட ப்ரொஜெக்ஷன் எல்லாமே வந்து 2K, பட் இதில் வந்து 8K 24 frames per second எடுக்கலாம். அண்ட் அதை தவிர வந்து 60 frames 4K போகலாம். அதுவும் ஒரு கிரேட் நியூஸ். ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி அந்த ஃபார்மெட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஃபார்மெட் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 8Kங்கிறது வந்து ஐ திங்க் தட்ஸ் எ கிரேட் திங், பெரிய ரெசல்யூஷன் மொபைலை பொறுத்த வரைக்கும். இதோட ஸ்டெபிலைசேஷன் வந்து அடுத்த ஹைலைட். அந்த ஸ்டெபிலைசேஷனில் வந்து 3 mode இருக்குது, அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட், ஒரு அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் அண்ட் ஹொரிசாண்டல் ஸ்டெபிலைசேஷன். ஸோ லிட்ரலாக நான் கேமரா ஷூட் பண்ணி பார்த்தேன், ட்ரிப் ஆச்சு. ஆனால் அது கூட ஃப்ரேமில் தெரியல, அந்தளவுக்கு அந்த ஸ்டெபிலைசேஷன் வந்து இருந்துச்சு. அண்ட் தட் வில் பி அ கிரேட் பூஸ்ட் ஃபார் ஆக்ஷன் ஃபோட்டோகிராஃபி. லென்ஸ் வந்து ஜீஸ் இன்ஜினியரிங் இருக்கிறதுனால கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. போர்ட்ரேட் ஷூட்டிங்கில் வந்து 6 different செட் ஆஃப் ஃபில்டர்ஸ் அந்த லுக் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்லா இண்டிவிஜுவலாக எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். இட் இஸ் வெரி வெரி குட். விவோ X90 அந்த ஃபீச்சர்ஸ், அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்டை வந்து பக்காவாக மேட்ச் பண்ணுது. ஸோ அதனால் ஐ வில் பி யூஸிங் திஸ் ஆஸ் அ கேமரா இன் மை ரெகுலர்லி இன் மை ஷூட்டிங் ஸ்பாட். விவோ.